முத்தையா, பொண்ணு புதுசு, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது என்னவோ போல இருக்கும். அவளை கூட்டிட்டு போயே ஊரெல்லாம் சுத்தி காட்டிட்டு வாயே. ஆமா, இது என்ன பெருச மதுரைப்பட்டினம் சுத்தி காட்டுறதுக்கு? இருக்கிறது நாலு தெரு ரெண்டு கோயில், இதுல என்னமா சுத்தி காட்ட முடியும்? நாலு தெரு ரெண்டு கோயில்னாலும் இது நீ பிறந்த ஊர்ரா? பிறந்த ஊர் தான் ஒவ்வொருத்தருக்கும் பெருமை தரும், அதை புரிஞ்சுக்க. நீ சின்ன வயசுலேருந்து சுத்தி தெரிஞ்ச ஊர்ரா, அதோட அருமை பெருமைகளை எல்லாம் உன்னோட வாழ வந்தவளுக்கு சுத்தி காட்டு, அதுல ஒரு சுகம் இருக்குடா. அது மட்டும் இல்லடா, நீங்க தனிமையில போய் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒருத்தரோட ஒருத்தர் மனசு விட்டு பேசிக்கலாம், அது ஒரு வாய்ப்பா இருக்கும், அதனால தான் சொல்றேன். சரிங்கப்பா. எனக்கு போதும். என்னங்க அதுக்குள்ள? கை கழுவு, தண்ணி எடுத்துட்டு வா. சரிங்க. வெளியே போகலாமா? எங்க போகலாம் சொல்லு, எங்க போகலாம்? கோயிலுக்கு கூட்டிட்டு போங்க, சிவன் கோயிலுக்கு. சரி, கிளம்பு, போகலாம். மகேஸ்வரி, இதுதான் எங்க ஊர்ல ரொம்ப பிரசித்தியான கோயில், விசேஷமான கோயிலும் கூட. அப்படியா? வா, போலாம். சரி. வாங்க 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 வாங்க. நமஸ்காரம். புதுமண தம்பதிகளா வந்திருக்கேள், ரொம்ப சந்தோஷம். அம்மையும் அப்பனும் சேர்ந்து இருக்கிற இந்த கோயிலுக்கு வந்திருக்கேள். இனிமே உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம், சந்தோஷமா இருப்பேள். உங்க ஆசீர்வாதம். ஊரை சுத்தி காட்டுறேன்னு சொன்ன, முதல்ல கோயிலுக்கு தான் வரணும்னு சொன்னா. அதான் நல்ல விஷயம் தானே. தீபாரத்தனை காட்டுறேன், கொஞ்சம் இருங்கோ. உலகம் முழுவதும் பரவியிருக்கும் எங்கள் சக்தியே, ஒவ்வொருவரின் மனதிலும் மறைந்திருக்கும் எங்கள் மூலமே, எல்லாவற்றுக்கும் மூத்த எங்கள் அன்னையே, எங்களை ஆளும் இறைமையே, புதுசா கல்யாணம் பண்ணி புகுந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். நீதான் நல்ல வாழ்க்கையை அமைச்சு, நல்ல வழியை காட்டி, எனக்கு நல்ல பேரை ஏற்படுத்தி கொடுக்கணும். நமசிவாயும் வாழ்கநாதன் தாழ்வாழ்க, இமிப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, கோகிளியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமாகி நின்ற அன்னிப்பான் தாழ்வாழ்க, சிவனடி வாழ்க. மகேஸ்வரி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மனையே கும்பிட மாட்டேன்னு சொன்ன, இப்ப அம்மனை கும்பிட்டுட்டியே. நான் அம்மனை கும்பிடலையே, சிவனை தானே கும்பிட்டேன். நான் சிவனை தவிர வேற யாரையும் கும்பிட மாட்டேன். அப்படின்னா சக்தியே, அன்னையே, மூலமே, இறைமே சொன்னதெல்லாம்? உலகின் ஆதார சக்தி சிவன், சுழற்சியின் மூலம் சிவன், மொத்த படைப்பிற்கும் அன்னை சிவன், எல்லாவற்றிற்கும் இறைமை சிவன், இந்த அர்த்தத்துல தான் நான் கும்பிட்டேன். நான் பிரகாரம் சுத்திட்டு வரேன். மகேஸ்வரி,
என்ன மகேஸ்வரி, எப்படி இருக்கிறாய்? என் சிவனோட அன்பும் அருளும் இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த குறையும் வராது. நான் நல்லாதான் இருக்கேன். உன் திருமண வாழ்க்கை? அதுவும் என் சிவனோட அருளால நல்லாதான் இருக்கு. இல்லையே, உன் திருமண வாழ்க்கை தடுமாற்றங்களுடன் ஆரம்பித்திருப்பதாக தெரிகிறதே. அப்படியே இருந்தாலும் என் சிவன் என்ன நல்லபடியா பாத்துக்குவாரு. என்ன பத்தின கவலை உனக்கு வேண்டாம். கவலை இல்லை மகேஸ்வரி, நீ என்னை ஏற்றுக்கொள்ள போவதை நினைத்து எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. என்ன வளர்ற, நான் உன்னை ஏத்துக்க போறேனா? ஆமாம், நேற்றைக்கு விளக்க ஏற்றாமல் மயங்கி தப்பித்து விட்டாய். தினம்தோறும் அது முடியாதல்லவா? ஓஹோ, அப்ப எல்லாமே ஓம் வேலைதானா? வணங்க வைப்பேன் என்று சொல்லிவிட்டு அமைதியாக இருக்க முடியாதே. நீ என்னதான் சூழ்ச்சி திட்டங்கள் போட்டாலும் நீ நினைக்கிறது கனவுல கூட நடக்காது. கனவில் நடக்காது, நிஜத்தில் நடக்குமே. நிஜத்துல நடக்கும் நினைச்சு ஏமாற போறது நீதான். வரப்போகும் ஆபத்துகள் தெரியாமல் பேசுகிறாய். என்ன ஆபத்து வந்தாலும் ஓ எண்ணம் மட்டும் நிறைவேறாது. உன் கணவனால் வந்தால்? என் புருஷன் கிட்ட நான் ஏற்கனவே பேசிட்டேன். அம்மா என் மனசுல நினைச்சு என்னால விளக்கேத்த முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதையும் அவர் ஏத்துக்கிட்டாரு. அதனால என் புருஷனால எனக்கு எந்த ஆபத்தும் வராது. இவ்வூரின் பழக்க வழக்கங்களை பற்றி தெரியாமல் பேசுகிறாய். நானும் சிவனும் சேர்ந்திருக்கும் அர்த்தநாரீஸ்வரருக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஊரின் நன்மை கருதி அடவு ஆட்டமாடி விளக்கு போடுவது வழக்கம். பரம்பரை பரம்பரையாக மணியக்கார குடும்பமாகிய உன் கணவரின் குடும்பம்தான் விளக்கு போடுவது முறை. உன் குடும்பம் தவிர்த்து வேறு யார் போட்டாலும் அது தெய்வ குற்றம். ஊர் மீது குற்றங்கள் நிகழும். ஒரு பெண் என்னையும் சிவனையும் நினைத்து விளக்கேற்ற அப்பெண்ணுக்குரியவன் விளக்கை ஒரே இடத்தில் வைக்க வேண்டும். அந்த குடும்பத்து பெண்ணி என்னை நினைக்க வேண்டியது உன் கட்டாயம். கட்டாயப்படுத்துறதால எதையும் சாதிக்க முடியாதுங்கிறத தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோ. விளக்கை என்னை நினைத்து ஏற்ற வேண்டும் என்று நீ மிரட்டப்பட்டால் அழற குழந்தைக்கு கூட அதட்னா அது அழுகையை நிப்பாட்டாது. அதுகிட்ட அன்பா சொன்னாதான் அது அழுகையை நிப்பாட்டும். உன் மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். உன் வாழ்க்கை கேள்விக்குறியானால் அப்பவும் நான் உன்னை வணங்கவும் மாட்டேன், ஏத்துக்கவும் மாட்டேன். அதையும் பார்ப்போம். நாள் என் தலைமையில் இந்த ஊரை காத்து நீங்க, இனிமே மகன் தலைமையில இந்த ஊரை காக்கணும். என்னடா அப்படி பாக்குற? நீதானடா என்னுடைய வாரிசு. எல்லாத்தையும் இனிமே நீதான பாத்துக்கணும். இனிமே வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தவறாம நீதான் விளக்கு போடணும். மகேஸ்வரி அம்மா நான் நினைச்சு விளக்கு எடுத்து கொடுக்க மாட்டாளே, இதை நான் எப்படி சமாளிக்க போறேன்? இன்னும் என்னப்பா யோசனை? இல்லப்பா, அது சரியா வராது. நீங்களே விளக்கு போட்டுருங்களேன். எல்லாம் சரியா வரும். நீ தான் விளக்கு போடுற, நான் தெய்வத்திட்ட உத்தரவு வாங்கிட்டேன். இல்லப்பா, அது வந்து நான் எப்படி? தம்பி, இந்த சின்ன வயசுல உங்களுக்கு பெரிய பொறுப்பு வந்திருக்கு. இது எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. பேசாம இதை நீங்க ஏத்துக்கோ. முத்தையா, அப்பாவும் குருக்களும் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, இன்னும் எப்ப தட்டி கழிச்சுக்கிட்டு இருக்க? ஏத்துக்கோப்பா. முத்தையா, அப்பா நான் சொல்றேன், நீ தான் விளக்கு போடுற, இது என்னுடைய உத்தரவு. மகேஸ்வரி எங்க? அவங்க தானே முத்தியா கூறியவங்க. அவங்க வந்து விளக்கேத்தி கையில் கொடுத்தா தானே விளக்கு சன்னிதானத்துக்குள்ள போய் சேரும். ஆமா, கூப்பிடுங்க வாழ. மகேஸ்வரி வாமா, உனக்காக தான் இங்க காத்துக்கிட்டு இருக்கோம். மகேஸ்வரி
ராஜேஸ்வரி, எங்கம்மா இருக்க? அத்தை, முத்தைய விளக்கு போடணும். அதனால நீ தான் அந்த விளக்கு எடுத்து கொடுக்கணும். வந்து எடுத்து கொடுமா, வா. அம்மா, விளக்கேத்தி எடுத்து கொடுமா. நீ இந்த குடும்பத்து பெண், விளக்கை என்னை நினைத்து ஏற்றி எடுத்து கொடுத்துத்தான் ஆக வேண்டும். என்னம்மா, விளக்கு எடுத்து கொடு. மகேஸ்வரா, எந்த சூழ்நிலையிலையும் உன்னை முழுசா நம்பினவங்களை நீ கைவிட்டதில்ல. இந்த இக்கட்டான சூழ்நிலையில என்னையும் நீ கைவிட மாட்டேன்னு நம்புற. இந்த இக்கட்டான சமயத்துல எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. சரியா தப்பான கூட புரியல. உன்ன மட்டுமே என் மனசுல நினைச்சு இந்த விளக்கை ஏத்தி எடுத்து கொடுக்கற. அத நல்லபடியா ஏத்துக்கோப்பா. இங்க இருக்கீங்க ஐயா? ஐயா,
ஐயா என்னாச்சு குருக்கள் ஐயா, ஏன் இவ்வளவு பதட்டமா வரீங்க? அது எப்படி சொல்றதுன்னு புரியல. என்ன விஷயம் சொல்லுங்க. நேற்றுக்கு நீங்க போட்ட விளக்கு கோயில்ல செதறி கிடக்குதுங்க. செதறி கிடக்குதா? ஆமா ஐயா, உங்க அப்பா விளக்கு போட்டாருன்னா அர்த்தநாரீஸ்வரர் சன்னதிக்குள்ள நேரா அவர் பார்த்துக்கிட்டே போயிடும். ஆனா நீங்க விளக்கு போட்டது பாதியிலே செதறி கிடக்குது, சன்னிதானத்துக்குள்ளேயே போகல. நீங்க விளக்கு போட்டது குற்றமா இல்ல வேற ஏதாவது காரணமா தெரியலையே. வாங்க ஐயா, நீங்களே வந்து பாருங்க ஐயா. வாங்க ஐயா, வாங்க. ஐயா, ஊருக்குள்ள ஏதோ தப்பு நடந்திருக்கு, அதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது. நம்ம ஊருக்கு ஏதோ அசம்பாவிதம் நடக்க போகுது, அதுக்குண்டான அறிகுறி தான் இதெல்லாம். பரமேஸ்வரா, எதுக்கா எதுக்கா இந்த விளக்கை நீங்க ஏத்துக்கல? நான் விளக்கு எடுத்துட்டு வந்தது உங்களுக்கு பிடிக்கலையா? இல்ல நான் எடுத்துட்டு வந்ததுல ஏதா குறை இருக்கா? என்கிட்ட குறை இருந்தா சொல்லிடுங்க, நான் அதை திருத்திக்கிறேன். ஆனா தயவு செஞ்சு இந்த ஊரை பழி வாங்கிடாதீங்க. நான் என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் அது தெரியாம அறியாம செஞ்ச தப்பா தான் இருக்கும், தெரிஞ்சு செஞ்ச தப்பா இருக்காது தாயே. பரம்பரை பரம்பரையா என் குடும்பம் செஞ்சுட்டு வர சடங்கு இது. இதுல என் மூலமா எந்த குற்றமும் வந்துடக்கூடாது தாயே. விளக்க ஏத்துக்காம போனதுக்கு என் மேல தப்பு இருக்கக்கூடாது. இதனால ஊருக்கு ஏதாவது அசம்பாவிதம் வரப்போதா? எதுவும் எனக்கு தெரியலையே. அப்படி அசம்பாவிதம் வர மாதிரி இருந்தாலும் அதுக்கு என்ன பரிகாரம்னு சொல்லிடுங்க, அதையும் நாங்க பண்ணிடுறோம். ஏதாவது சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களா? என்னன்னு சொல்லுங்க முத்தையா. அம்மா, தாயே, பரசக்தி, இது என்னம்மா என்னம்மா சோதனை? விளக்கு ஏற்றுக்கொள்ளப்படாததற்கு நீ காரணம் இல்லை, உன் மீது தவறும் இல்லை. விளக்கின் கோட்பாடு தெரியும் அல்லவா? ஒரு ஆணுக்குரிய பெண்ணும் ஆணும் சேர்ந்து மனதார என்னையும் என் பாதியான சிவனையும் வணங்கி விளக்கு போட வேண்டும். சரியா? சரிதாம்மா. நீ ஆண், என்னையும் நினைத்தாய், என் சிவனையும் நினைத்தாய். அதனால் விளக்கு பாதி தூரம் சென்று அணைந்து விட்டது. ஆனால் உனக்குரிய பெண் உன் மனைவி. என் சிவனை நினைத்தால் என்னை நினைக்கவில்லை, வணங்கவும் இல்லை. ஆகவே அவளால் செல்ல வேண்டிய பாதி தூரம் செல்ல முடியாமல் போயிற்று. மகேஸ்வரியா? ஆமாம், மகேஸ்வரி தான். இப்பொழுது புரிகிறதா தவறு யார் மீது என்று? புரியுது தாயே, புரியுது. இதுக்கு என்னமா பரிகாரம்? தவறு செய்தவள் திருத்திக் கொண்டால், என்னை நினைத்து வணங்கினால் விளக்கு முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படும். இதுவே பரிகாரம். சரி தாயே, சரி.